அவரையே வச்சுக்கலாங்க. தேங்க் யூ. டிக்கெட் டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டுப்பாரு. எம்டி சார், இது உங்க வைஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத வைஃப் தானே. இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? தான் இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ் மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரொழி பத்மினி காஸ்டியூமர், ஐ எம் ஆப்ரஸ் போடுற ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்க்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் குவெஸ்டன். This is a tape.
தி பென்ஸ் டேக் இட் திஸ் இஸ் ஆர்ஆர் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா இந்த தொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பாரியா இங்க பாரியா இங்க வேலை செய்யறாரு சிவராமகிருஷ்ணன் அவர்தான் அனுப்புனாரு ஓகேவா நடத்திங்க ஓ நம்ம சிவராமகிருஷ்ணனா எஸ் அப்ப ஓகே இப்போ ஓகே இல்லையா இப்போ ஓகே ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க் யூ அரவிந்த் சாமி சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி சுத்தி கேட்டிருக்குது என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின் அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க அதை நானே பாத்துக்கிறேன் நானே ஜாயின் ஆகிக்கிறேன் அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க இப்பவா சேர்ந்த நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகம் அவருக்கு வாய் சாஸ்தி பேலன்ஸ் 50 காசு கொடுங்க யோ பேலன்ஸ் 50 காசு மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது இல்ல முதல்ல சில்லியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா போயா உள்ள போ நெக்ஸ்ட் 3000 டிக்கெட் கொடுங்க இந்த சில்லற யோ உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா சில்லறை கொடுக்க மாட்டாங்க போயா உள்ள மிஸ்டர் முதல்ல பாசஞ்சர் கிட்ட மரியாதையை பேசுறது பேலன்ஸ் எடு மேன் பேலன்ஸா என்ன 1.5 லட்சமா யோ 50 காசு தானே சில்லறை கொடுக்க மாட்டாங்க இந்த சாக்லேட் ஏய் நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்க எனக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு முதல்ல சில்லறை எடு மேன் ஐயே இந்த 50 காசு ஏன் அடிச்சுக்கிறீங்க பிரதர் இதை நான் தரேன் நீங்க எதுக்கு சில்லறை கொடுக்கணும் உங்களை மாதிரி ஆளால தான் இந்த மாதிரி கண்டக்டர் எல்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க நானும் டெய்லி இந்த ரூட்ல வரேன் இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கான் யோ எடியா சில்லற காசு இப்ப கொடுக்க முடியாதியா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவன உன் பேர் என்ன தண்டபாணி இருடா பண்ற தண்டபாணி 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 நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர் அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி 50 பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்டஈடாக திரு தண்டபாணி அவர்கள் ரூபாய் 4000 மீதித்தொகை 50 பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் கையில வாட்ச் இருக்குல்ல பின்னாடி வாட்ச் டைம் ஓயா ஏ ராணி உன்னை நைட் நான் வந்து பிக்கப் பண்ணுமா ஆமா காயத்ரி மறந்துடாத மிட் நைட்ல ஆட்டோ கிடைக்கலன்னா ஏன் பாடு ப்ராப்ளம் ஆயிடும் ஆமா நீ ஷோ பக்கம் வர இல்ல இல்லப்பா எனக்கு ஆபீஸ் முடியறதுக்கே 9:00 ஆயிடும் நீ ஒன்னு பண்ணு ப்ரோக்ராம் முடிஞ்ச இடத்துல வெயிட் பண்ணு நான் உன பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி பை ஓகே பை லோகிப்பு ஐகிப்பு மிடில் கிப்னு கட் பண்ணி கட் பண்ணி ஒரிஜினல் கிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு டோர் வச்ச ஜாக்கெட்டு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவின் ஜனத்தொகையை குறைய குறையன்னு சொல்றாங்க எவன் குறைக்கிறாங்க நாங்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம் பெருந்தன்மையா அவர்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க குழம்பாம என்ன பண்றது இந்த புடிக்கிடு இந்த அடுப்பாயங்கம்பல சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா ஆமா நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு விடுவடா அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டேன்னு ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த கண்டக்டர் காய்கறி கடைக்கார இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாட்டிட்டு கொடுத்தேன் 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன் மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கு செலவு பண்ணலாம் இருக்கேன் அருண் சுவாமி அனாதையா நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி மேன் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல அண்ணன் தம்பி இல்ல வைஃப் நோ அப்ப நீ அனாதைடா உனக்கு எந்த ஊர்ரா என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல இந்தியா மேப்லயே இல்லாத ஊர் அது என்ன ஊர் அத்திப்பட்டி கிராமம் அந்த பாத்தியா நீ என்ன சம்திங் ராங் சம்திங்னா எவர் திங்க் ராங்மா ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அது எப்படி நீ மட்டும் வந்த ஒவ்வொருத்தர் கலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன் பாத்தியா 500 பேரை சாப்பிட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான் ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா சே பாவம் அனாதை எந்த கோர்ட்டு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் கார துரத்து துரத்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிருமா பார்த்து மறந்துடாத இவரு லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு
புறம் போக்கு குவாட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடுத்திருங்க. பார்ட்டி 8 மணிக்கு